எந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியால. அடிலைட்ல அதுவும் ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. இன்னைக்கு மான்னு எஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது, பட் கட்டாயமா நான் சொல்லுவேங்க எனக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸுமே கிடையாது. பிகாஸ் நீங்க பார்ட்னர்ஷிப் வந்துட்டே இருந்தாலும் எப்பவுமே ஒரு 300 மேல ஒரு ஸ்கோர் இருந்ததுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் கோயின் டு பி டிஃபிகல்ட். நான் போய் சொல்றேன்னு கூட நீங்க நினைக்கலாம், இப்ப சொல்றான் அவன் வந்து ஜாலியா பிகாஸ் அந்த சமயத்துல பயங்கர நர்வஸா இருந்திருப்பான் அப்படின்னு நினைக்கலாம். பட் நீங்க போய் என்னோட ட்வீட்ஸ் எல்லாம் பாருங்க, எனக்கு எப்பவுமே ஒரு கண்டிப்பா ஒரு நம்பிக்கை, இந்த மாதிரி ஒரு போலிங் அட்டாக் இருக்கும்போது அந்த ஒரு டெலிவரி மட்டும் சரியா விழுந்ததுன்னா இந்தியா வந்து கட்டாயமா அந்த விக்கெட்டை எடுத்துருவாங்க. அதுல எனக்கு செம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அண்ட் ஸ்கோர் கார்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கட்டாயமா எல்லாரும் மண்டே மார்னிங் ஆஃபீஸ்ல இருந்திருந்தாலும் இந்த மேட்ச் வந்து டெஃபினட்டா பாத்திருப்பீங்க. சோ அதனால நான் விழாவாரியா இந்த ஸ்கோர் கார்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையே கிடையாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப சிம்பிள், ரொம்ப நம்பர்ஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். நான் வெறும் சேதேஸ்வர் புஜாரா பத்தி ஒரு விஷயம் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சேதேஸ்வர் புஜாரா மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் மேன் ஆஃப் த மேட்ச் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல கிடைச்சது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2018 வந்து நீங்க முக்கியமான விக்டரிஸ் பாருங்க, அதாவது நீங்க அப்கோர்ஸ் இந்த அட்லேடா இருக்கட்டும், இல்ல சவுத் ஆப்பிரிக்கால அந்த வின்னா இருக்கட்டும், இல்லைன்னா இங்கிலாந்துல போய் வின் பண்ணதா இருக்கட்டும், எல்லா வின்ஸ்லயும் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அற்புதமாவே இருக்கு. எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு நான் சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல்னா இந்த காலகட்டத்துல இன்வேரியபிளி நம்ம வந்து பைசாவை பத்தி பார்ப்போம், ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்டை பத்தி பேசுவோம், ஐபிஎல் நல்லா பண்ணிட்டா ஒரு இந்த ஒரு ஒன் டேல இடம் கிடைக்கிறத நம்ம பார்த்திருக்கோம், ஒன் டேல நல்லா பண்ணிட்டா டெஸ்ட் மேட்ச்லயும் இடம் கிடைக்கிறத பார்த்திருக்கோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். பணத்தை பத்தி எக்கச்சக்கமா பேசுறோம், இவருக்கு இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு, அவ்வளவு வர்த்தா இதுவா அதுவா இதுவா நிறைய விஷயங்கள் பேசுறோம். இதுக்கு மத்தியில ஒரு பியூரிஸ்ட், அதாவது பியூரா ஒரு பேட்ஸ்மேன் போய் அருமையா ஒரு கிரிட்டி இன்னிங்ஸ் விளையாடுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சேதேஸ்வர் புஜாராவுக்கு எனக்கு சம்டைம்ஸ் எப்பவுமே தோணும் அவருக்கு அந்த அந்த அளவுக்கு அவருக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குதா அப்படிங்கிறது நான் எப்பவுமே யோசிப்பேன். பிகாஸ் என்னோட புக்ஸ்ல வந்து இஸ் ரைட் தேர் வித் த வெரி பெஸ்ட். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் உலகமே வந்து வெவ்வேறு ஷார்டர் ஃபார்மேட்ஸை பத்தி பேசிட்டு இருக்கும்போது, பணத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது, ஒருத்தர் என்னோட காரியம் என்னோட ஸ்ட்ரென்த் இதுதான் அப்படின்னு டிசைட் பண்ணி போய் விளையாடுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் தட் இஸ் வை சேதேஸ்வர் புஜாராவுக்கு ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ஐம் ரியலி பிளீஸ்ட் வித் திஸ் இன்னிங்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும் ஆர்கே ஆன் த ஸ்பாட் நான் வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆஸ் எவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப்ல, தேங்க்யூ ஸோ மச். இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு, அந்த லைக் பட்டனை கட்டாயமா அமுக்குங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை பத்தி நான் பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே காமெண்ட் செக்ஷன்ல போய் ஜாலியாக காமெண்ட் அடிங்க. அண்ட் வில் கெட் பேக் டு யூ வெரி வெரி சூன். பட் இப்போ வந்து ரிலாக்ஸ் பண்ணி எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, பிகாஸ் இந்த மாதிரி ஒரு விக்டரி, ஃபினாமினல் விக்டரி.